ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து கினிப்பிக் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக முயல் வாங்க தான் போனோம் நம்ம, பட் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கினிப்பிக் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம வந்து கோழி வச்சுருந்தோம் தான், இதுக்கு வந்து கோழியை நம்ம சேல் பண்ணிட்டோம், அதை கொடுத்துட்டு தான் இதை வாங்கியிருக்கோம், இந்த கினிப்பிக் வாங்கியிருக்கோம். இந்த கினிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் பக்கம் வளர்த்திருக்கேன், அதனால தான் அந்த இதில் தான் சரி வாங்கி வளர்த்தலாம் அப்படி சொல்லிட்டு வளர்த்திருக்கேன். இது வந்து ஃபீமேலு, இது வந்து மெயிலு, அதுவும் ஃபீமேல், மொத்தம் 2 ஃபீமேலுக்கும் ஒரு மெயில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புல் தான், மேக்ஸிமம் புல் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். புல்லும் இந்த புல் தான், இந்த டைம் வந்து புல் சீசனு, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் புல்லும் நிறையா இருக்கும், அதனால் வந்து வாங்கி போட்டிருக்கேன். மேபி வெயில் காலத்துக்கு செல் பண்ணுறதுனா கூட செல் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து முயல் இதெல்லாம் புல் வளர்க்கு, புல் நிறைய விளையும், அந்த டைம் வந்து நீங்கள் இதெல்லாம் வளர்க்கலாம், நிறைய வளர்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் தீனியாக தின்னுக்கிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸ் நீங்கள் தீனி கொடுத்து தின்னுக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம ஆளுங்க சாப்பிட்டுட்ருக்குதுங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோபியில் வந்து ஒரு கடையில் வாங்கினோம், இந்த பெண்ணு 2 வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா வெறும் வந்து 570 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். பட்டு நம்ம ஈரோட்டில் வந்து இது ஆண் எலி அவங்க கிடைக்கல, அதெல்லாம் வந்து நம்ம ஈரோட்டில் வந்து வாங்குச்சு. பட் இந்த ஒரு ஆண் பார்த்திங்கன்னா 400 ரூபா, மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 900 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூணையும் நம்ம வந்து கோழி சேல் பண்ணிட்டு தான் இது வாங்கியிருக்கோம், நம்ம வந்து கை காசு போட்டில் இது வாங்கலை, கோழி சேல் பண்ண காசில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். பண் பண்ணுங்க இந்த இல்லைங்க, இல்லை ஆமஸ்ட்டு தான் வாங்கி விடலான்ட்டு இருந்தேன், பட் அது இங்கே எங்கேயும் கிடைக்க மாட்டேது. கிடைச்சது யாராவது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூட வாங்கிக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது, எப்படியும் வாங்கிக்குவேன். இந்த எலி தான், பட் ரேட் அதிகமாக இருந்தால் இந்த எலி நல்லா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எலி, இந்த எலிங்களை கம்பேர் பண்ணுறதோட இந்த எலி நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி சாப்பிடுங்க, இது பன்னிக்குட்டி மாதிரி நடக்கும், இது அழகாக இருக்கும், அதனால தான் கினிப்பிக்கோட பேர் வந்துருக்குன்னு கூட சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆட்டுக்கு அது மாதிரி போடுறது தான் இந்த புல், நிறையா நீங்கள் எது வேணாலும் சாப்பிடும், பச்சையாக இருந்துச்சுன்னா எல்லாமே சாப்பிடும், நீங்கள் எதுவுமே இதுன்ட்டு அதுன்ட்டுலாம் இல்லை, எல்லாமே சாப்பிடும் இந்த கினிப்புக்கு. அதேமாதிரி தண்ணி மேக்ஸிமம் வந்து குடிக்காது, இது வந்து தண்ணி இல்லாமே உயிர் வாழ்கிற உயிரினம் இந்த கினிப்புக்கு. தண்ணி நீங்கள் வச்சாலும் வைக்காட்டே இது வந்து வாழும். நாங்கள் வந்து தண்ணி வைக்க, நாங்களாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துறப்ப தண்ணியை எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்டதில்லை, நாங்கள் வச்சிருந்தது. பட் இதுக்கு வைக்கணும், ஏன்னா வைக்காமல் இருக்கக்கூடாது, பாவம் வைக்கணும். நல்லா சூப்பராக சாப்பிடுது. இது வந்து இந்த தண்ணியில் இருக்கிற இந்த கீரையில் இருக்கிற சத்தையே, நான் தண்ணியில் இருக்கிற சத்தையே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய இந்த உயிரினம் இதெல்லாம், எலியுமே தண்ணி எனக்கு சாப்பிடாது. பட்டு இது சாப்பிடுதான்னு தெரியல, வைக்கணும் மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த வீடியோட அப்டேட் இதுமாரிலாம் நிறைய இனிமேல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஜ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.